சீனா உலகத்தை காப்பாற்றுகிறதா? சிறிய எலக்ட்ரிக் வாகனங்கள் இல்லாமல் நிலையான போக்குவரத்து முறைகளை சாத்தியமாக்குவது மிகவும் கடினம். எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்பில் சீனா முன்னணியில் இருக்கிறது. சீனாவில் ஏராளமான சிறிய எலக்ட்ரிக் வாகனங்கள் உள்ளன. இந்த ஊலிங் ஹாங்வாங் காரின் விலை சுமார் 3,30,000 ரூபாய் தான். இதுதான் சீனாவில் அதிகம் விற்பனையாகும் எலக்ட்ரிக் கார். மேலும் இந்த கீலி பாண்டா காரின் விலை சுமார் 4.5 லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. சீனாவின் எலக்ட்ரிக் கார்கள் தொழில்துறைக்கு அரசு ஊக்கம் அளிக்கிறது. அதன்படி சிறிய எலக்ட்ரிக் கார்களின் உற்பத்திக்கு தான் அங்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆனால் ஐரோப்பாவில் சிறிய எலக்ட்ரிக் கார்களின் உற்பத்தி இன்னும் லாபகரமாக இல்லை. நாங்கள் சமூக நிறுவனம் அல்ல. எங்கள் நிறுவனம் முன்னோக்கி சென்று எதிர்காலத்தில் மீண்டும் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு லாபத்தை உருவாக்க வேண்டும். Volkswagen நிறுவனம் சுமார் 22 லட்சம் ரூபாய்க்கு கீழ் எலக்ட்ரிக் காரை உருவாக்க விரும்புகிறது. ஆனால் 2026 ஆண்டிற்குள் இது நடப்பதற்கு சாத்தியமில்லை. மேலும் தற்போது நிறைய சிறிய எலக்ட்ரிக் கார்கள் சீனாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இது ஐரோப்பிய கார் சந்தையில் சீனா நுழைய உதவி செய்யுமா? எப்படி இருந்தாலும் சீனா மலிவான எலக்ட்ரிக் கார்களை அனைவருக்கும் வழங்கப் போவது உலகம் அறிந்த உண்மை.